வெல்கம் டு ரதீஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதற்கு தேவையான பொருள் ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ரெண்டு பெரிய தக்காளி, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கங்க, தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் பெருங்காய பவுடர், கடுகு உளுத்த பருப்பு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க, 1/4 கப் தேங்காய். உருண்டை செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு வந்து நான் 1 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, சீரகம், சோம்பு, உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு ஜாரில் நாம் இந்த கடலைப்பருப்பு, பாருங்கள் கடலைப்பருப்பு நான் வந்து 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இதில் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு, 2 கருவேப்பிலை, இதற்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு அப்படி 10 அரைக்க முடியல அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்து நம்ம இதை வந்து நம்ம வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட இந்த எடுத்து வச்ச கொஞ்சமாக இந்த சீரகமும் சோம்பும் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் இந்த பெரிய வெங்காயம், இப்போ இந்த பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க, கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு நாம் உருண்டைகளாக பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி நம்ம வந்து இட்லி ஊற்றுற பாத்திரத்தில் நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ உங்களுக்கு எந்த சைஸ் அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பிடிச்சி இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கேங்க. இதில் ஃப்ளேம் கம்மியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை வறுத்தரலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூட இந்த பூண்டு பல்லையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள் இது நல்லா வதங்கி இருக்கு. இது கூட இந்த 1/4 கப் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காவை போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாங்க. பாருங்கள் இது வதங்கியாச்சு. போட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வதக்கினா போதுங்க. தேங்காய் போட்டு இதை நம்ம ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து அரைச்சிக்கலாங்க. இது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கேன். இது கூட இந்த கடுகு உளுத்த பருப்பு சேர்த்திக்கலாம். நம்ம இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அது கூடயே இந்த பெரிய வெங்காயத்தையும் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இது கூட இந்த தக்காளி சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிருச்சுங்க. நீங்கள் இந்த தக்காளி வதக்கிற வரைக்கும் ஃப்ளேம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இது கூட இந்த 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா இதை சேர்த்து வந்து வதக்கிக்கோங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஏன்னா இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும், மல்லித்தூளில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது ஒரு 2 நிமிஷம் இந்த மல்லித்தூள் வந்து வதங்கிருச்சுங்க. இது கூட இந்த மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. நான் மஞ்சத்தூள் வந்து சொல்ல மறந்துட்டேன், அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ இது கூட இந்த புளிக்கரைசலையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே அந்த தேங்காவை நம்ம அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த தேங்காவையும் சேர்த்திக்கலாம். பாருங்கள் அந்த புளி ஊற்றி கொதிச்சிருச்சு. இது கூட இப்போ கொஞ்சம் பெருங்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை நம்ம சேர்த்திக்கலாங்க. இப்போது இந்த பருப்பு உருண்டை வந்து வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு. அப்போ இந்த பருப்பு உருண்டை வெந்துருச்சு. இதை வந்து குழம்பு நம்ம வெந்த உடனே அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம
பாருங்க குழம்பு கொதிச்சிருச்சு. இது கூட இந்த நம்ம வேக வச்ச உருண்டைகளை நம்ம சேர்த்திக்கலாங்க ஒவ்வொன்றா. பாருங்க இப்போ இந்த உருண்டைகள் எல்லாமே நம்ம சேர்த்திட்டோம். சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம இறக்கிக்கலாங்க. பாருங்க 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட இப்போ இந்த மல்லித்தலையை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்க டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.